மெரினாவில் பேனா சின்னம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ட்வீட் செய்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் கடலுக்கு நடுவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவாக பேனா சின்னம் அமைக்க தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான வரைவு படத்தை சென்னை ஐஐடி நிபுணர் குழு தயாரித்துள்ளது. ஏற்கனவே கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத்திய சுற்றுச்சூழல் வாரியத்தின் அனுமதி கோரி தமிழக பொதுப்பணித்துறை விண்ணப்பித்திருந்தது. இந்நிலையில் மெரினாவில் பேனா சின்னம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் வாரியம் அனுமதி அளித்துள்ளது. அதில் மீனவர்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனா சின்னம் மூலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும் என்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அரசு அனுமதி கேட்டுள்ளது. இதற்கு அவர்களும் அனுமதி அளித்துவிட்டால் அடுத்ததாக கட்டுமான பணிகளை துவங்க தமிழக பொதுப்பணித்துறை நடவடிக்கை மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் பேனா சின்னத்திற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில் கூறும்போது, கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு விதிகளுக்கு புறம்பாக ஒன்றிய நிபுணர் குழுவினர் அனுமதி அளித்திருப்பது மக்களாட்சி முறைக்கு எதிரான செயல் என்றும், சூழலுக்கு எதிரான மாநில அரசின் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் குழு விரைந்து அனுமதி அளித்துள்ளது அவர்களின் ஒருங்கிணைந்த மக்கள் விரோத போக்கினை காட்டுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் முறையாக நடைபெறவில்லை என்பதனை எடுத்துக்கொள்ளாது அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மக்களின் கருத்தினை மத்திய மாநில அரசுகள் துளியும் மதிப்பதில்லை என்பதனை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும், மக்கள் விரோத மற்றும் சூழலியல் விரோத இத்திட்டத்தினை எதிர்த்து அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சட்ட போராட்டம் முன்னெடுக்க உள்ளது என்று அறிவிப்பதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார்.